bucks. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான செட்டு. சார், இதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு புது பாட்டு பாடணும். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க பண்ண புது செட்டு இருக்கிறது. ஓ ஹோ லாலே, உன்னை ஷூட்டுங்காக தேடிட்டு இருந்தா இங்க என்னடா பண்ணிருக்கிற? டேய், இனிமே நம்ம ஷூட் பண்ண போற இடம் இதுதான்டா. இதுவா பாரு, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செட்டு. பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க போல. நம்ம ஷோவோட பேரை சொல்றா, அப்புறம் டைரக்டர் டென்ஷன் ஆகும் போல. ஓகே, முன்னாடி நடந்த மேட்ச்ல பொல்லாடு பேட் தூக்கி எரிஞ்சாருல, அத சொல்றேன். ஆமாமா, பொல்லாடு பொல்லாத லாடா இருக்காருப்பா. ஆனா கொஞ்சம் கூட அந்த போலரோட மண்டைக்கு மாவு கட்டு போற மாதிரியா இருக்கும். அவன் பொல்லாடு இல்லடா, செம்மறியாடு. அதான் பாக்குறவனெல்லாம் முட்டுறான். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லட்டா. நம்ம கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுற பேட்ஸ்மேனுக்கு ஹெல்மெட் கொடுக்கறத விட இந்த போலருக்கு சேர்த்து ஒரு ஹெல்மெட் கொடுக்கணும். ஆனா போலர்ஸ் ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? நம்ம பைக்ல போகும்போது இந்த ஹெல்மெட் போடவும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட் நோட்டீஸ் ஒண்ணு கொடுப்பாருங்க. ஆமா, அந்த நோட்டீஸ் கொடுக்கறவன்ல கிரிக்கெட் கிரவுண்ட் உள்ள அமுச்சு விட்டுணும். அப்பவும் போடலாம். அப்போ போல அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காருல, அவரை நம்ம உள்ள அனுப்பிச்சு விட்டோம்னா அவர் வளைச்சி வளைச்சி போடுற ஃபைன்ல போலிங் போடுறோம் கையில ஒரு ஸ்டெப்னி ஹெல்மெட்டோடவே சுத்திட்டு இருப்போம். சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ள விட்டது வந்து சூப்பர் மேட்ரு. கண்டிப்பா இது வந்து 100% பயன் தரும். கிரிக்கெட்ல தான் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களே, அப்புறம் ஏன்டா பேட்டை தூக்கி எரிஞ்சு சீப்பா நடந்துக்கிறீங்க? பாகிஸ்தான்காரன் தான் குண்டு எறிகிறான், ஆனா நீங்க கிரவுண்ட்ல பேட் எறிகிறீங்க. இது என்ன பண்றாங்க கத்துவானுங்க. அதுல கம்பேர் யோசிப்பாரு, அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. நம்ம சொன்ன தீர்ப்பு கரெக்டா இல்லையா, ஏன் இப்படி கத்துறானுங்க? அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவானுங்க. கண்ணா, இதுவே சூப்பர் ஸ்டாரா இருந்தார் அப்படி சொன்னா ஹவுஸ் ஆட் சொன்னேன்னு சூப்பர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இதே நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? லெப்ட் கால செவத்துல வச்சு ரைட் கால தூக்கி சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சிருப்பேன்டா. இத பாலையா? அம்பையரா? சரி, அதை விட இதுல சில போலர்ஸ் எல்லாம் அவுட் கொடுக்கலன்னா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? அப்படி அம்பையரை கிராஸ் பண்றப்ப ஒவ்வொரு பால் முடிஞ்சதும் உட்கார்ந்து வர்த்தகரி சாப்பிட்டு இருப்பாரு. ஒழிக்க முடியாத ரெண்டு விஷயம், ஒன்னு ஊழலு இன்னொன்னு கொசுடா. நீ ஏன் உயிரோட இருக்குன்னு இப்பதான் தெரியுது.
ஊழல ஒழிக்கிறதுக்காக அண்ணாசரே உண்ணாவிரதம் இருந்தாரு. ஆனா இந்த கொசு ஒழிக்கிறதுக்காக யாரா இருப்பா? ஏன்னா அழிக்கவே முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. மனுஷனுக்கு பேசினாதான் பிரச்சனை வரும். இப்ப நீ என்ன பேசி மக்களுக்கு பிரச்சனை உண்டாக்கலையா? கரெக்ட் கரெக்ட். கொசு பேசினா என்னடா பிரச்சனை? கொசு மட்டும் பேசிட்டு காது பக்கத்துல வந்து கொயின்னு கத்துறதுக்கு பதிலா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இங்க உன்ன போல மடைய எவனும் இல்ல சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. உன்ன போல மடைய இல்ல சொல்லாதா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ தான் மடை. என்ன உன் மூஞ்ச கண்ணாடி கேட்டுறாச்சு? கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டால் நீ மடையா தான தெரியவே. இந்த கலாயகத்தையும் தாண்டி கொசு குடும்பத்தையும் எல்லாம் பிரிக்கும் பாஸ். எப்படி சொல்ற? இப்போ பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு சோறு போடுவா. சோறு போட்டு என்னங்க என் சமையல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் போது புருஷன் வாய்க்குள்ள கொசு போயிடுச்சுன்னு அப்படின்னு அவன் துப்புவான். அவன் என்னமோ எதிர்ச்சியா தான் துப்புவான். ஆனா அந்த அம்மா அதை எப்படி எடுத்துக்கன்றத நான் சொல்ல தேவை. கண்டிப்பா. இவ்வளோ டேஞ்சரான கொசு நாளுக்கு நாள் நம்ம நாட்டில் பெருகிட்டே தான் வருது. மக்கள் தொகையை விட மஸ்கிட்டோ தொகை தான் நம்ம நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கா. ஏன் அதிகமாகுது? இம்மாம் பெரிய கோழியே ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுது. ஆனால் இத்தனூண்டு இருக்கிற கொசு ஒரே சிட்டிங்கில் 200 முட்டை போடுது மச்சி. இந்த கொசு குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாது போலுது. குடும்பமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கே குடும்ப கட்டுப்பாடு தெரியுது? இந்த கொசுவோட நடத்த சரியில்லை மச்சி. அது குடும்ப கொசு வந்தால் அதுக்கு எல்லாமே தெரியும். அது குடும்ப கொசு இல்லையே. யார் குடும்ப கொசு? கொசுனா கொசு குடும்ப கொசு. இந்த கொசு ஒழிகிறதுக்கு நான் நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கிறேன் மச்சி. டேய் நம்ம சோவை பண்றதுக்கு எதனா ஒரு ஐடியா சொல்றேன். அதான் வரமாட்டேன் மச்சி. அப்ப அதையே சொல்லு. இப்போ இந்த கல்யாணம் ஆன மனுஷங்களுக்கு தான் வருஷத்துல ஒரே ஒரு மாசம் ஆடி மாசமா இருக்கு. ஆனா இந்த கொசுங்களுக்கு வருஷம் புள்ள ஆடி மாசமா இஷ்டம்னு எந்த கொசுவும் முட்டையே போடாது, அதோட உற்பத்தியும் பிறகாது. கரெக்டா சொன்னடா மச்சி. நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. சொல்லி தொல. சில பெண்கள்லாம் புள்ள பெத்துக்கிட்டா தன்னோட அழகு போயிடும், கட்டுக்கோப்பான உடம்பு போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன நெலிகிறேன்? ஏய் பெண்கள்லாம் அப்படித்தான் நான் வலி சொல்லி இருக்கேன். அப்படி போயிடும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த புரளிய நம்ம கொசுங்க மத்திய பரப்பி விட்டேன்னு வச்சுக்க, எந்த பொம்பளை கொசுவும் எந்த ஆம்பளை கொசுவும் அண்டவே விடாது. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் நாம ஒழிவோம். நாம ஒளிவோம். 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 ஒளிவோம்னு சொல்லாத. ஒளிவோம். மங்களகரமா பேசு எபிசோட்ல. சரி ஓகே. ஒளிவோம். போய் ஒளிச்சுக்கோ ஸ்கிரீன் முன்னாடி. போய் ஒளிச்சுக்கோ. பிரேக் போயிட்டு வந்து. ஒரு பிரேக்கிங் சூப் பாய். டே டக்ளே. சொல்லு. கொசுவை அழிக்கிறத பத்தி எவ்வளவு பேசுனேன். ஆனா அந்த கொசுவால மனுஷனுக்கு எவ்வளவு பயன் தெரியுமாடா? என்ன பயன்? டே இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க அனிமூனுக்கு ஏன் ஹில் ஸ்டேஷன் போறாங்க? ஏன் போறாங்க? கொசுதான் அதுக்கு தான் கொசு காரணம். அப்படியா? எப்படி என்ன எப்படி அது கொசு எப்படி காரணம்? இப்ப புதுசா கல்யாணம் வாங்க புது வீட்டுல உட்காந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட அப்படியே பேசுவாங்க. அந்த ரசத்துல கொசு விழுந்துடும். ஓ மை காட். இது மாதிரிலாம் நடக்க கூடாதனால தான் ஹனிமூனுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுவும் கொசுவே இல்லாத ஹில் ஸ்டேஷன். கொசுவே இல்லாத ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க, ஹனிமூன் போறாங்க. ஆமா. நீ உலகத்தை சொல்ல மாட்டற, இப்ப நான் சொல்றேன் கேளு. சொல்லு. ஃபர்ஸ்ட் மனுஷன் நெருப்ப கண்டுபிடிச்சது கொசு தான் காரணம் தெரியுமா? எப்படி சொல்ற? ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து மனுஷன் இலை தழையில தான் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த இலை தழையில கேப் இருக்கும். அந்த கேப்ல எல்லாம் கொசு பூந்து பயங்கரமா கடிக்கும். சோ இதனால நமக்கு புத்திர பாக்கியம் போயிருமோன்னு பயந்த மனுஷன் அந்த கொசு அழிக்கிறதுக்காக நெருப்ப கண்டுபிடிச்சான். ஓ ஒரு சேஃப்டியா கண்டுபிடிச்சிருக்கான்.
நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது காரணமே கொசு தாண்டா. ப்ரூஃப் இருக்கா? இருக்குடா ரேஷன் கார்டு. டேய் அதை கேட்கலடா, கிராவிட்டி நியூட்டன் கண்டுபிடிச்சது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறேன். ஏன் இல்லை சொல்கிறேன் கேளு. டே நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிக்கும் போது ஆப்பிள் மரத்துக்கடியில் தான் படுத்துட்டு இருந்தாரு. சரி, ஏன் அவர் ஆப்பிள் மரத்துக்கடியில் படுத்துட்டு இருந்தாரு? ஏன் படுத்துட்டு இருந்தாரு? வீட்டில் கொசு கடிச்சதுனால ஆப்பிள் மரத்துக்கடியில் வந்து படுத்தாரு. அங்கே படுத்ததுனால தான் அவரால் கிராவிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சது. முட்டாள், மரத்துக்கடியில் படிக்கும் போதும் கொசு கடிக்கும்ல? அப்போ காத்தடிக்கும்ல, அதுல கொசு பறந்துடும். சரி, காத்தடிக்கிறது இருக்கட்டும். இதே மாதிரி பேசினா மக்கள் நம்மளை சிறப்பால் அடிப்பாங்க. சீக்கிரமா நாம கிளம்பிடலாம். அது மட்டும் இல்லை நேர்களே, நாளைக்கு ரொம்ப இந்தியாவிலேயே முக்கியமான நாள். இந்த முக்கியமான நாளில் முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதனால் உங்களோட முக்கியமான வேலைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களை முக்கியமாக பார்க்கணும். ரொம்ப முக்கிறான்ல. சரி, இதோட இன்னைக்கு முக்கினது போதும். மீதி முக்கிறது வந்து நாளைக்கு வச்சுப்போம். இந்தியாவோட தலையெழுத்தை யார் மாற்ற முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சூப் பாய்ஸ் கண்டிப்பாக மாற்றுவோம். ஸோ நாளைக்கு எங்கள் ஷோ மிஸ் பண்ண பாருங்க. அது வரைக்கும் பை ஃப்ரம் டகுல் அண்ட் பிகிலின் சூப் பாய்ஸ் பாய் சூப் பாய்ஸ் பாய். டே நிஜ வாழ்க்கையில் தான் கொசு ஒழிக்க முடியலன்னு சினிமாவிலையாவது கொசு ஒழிப்போன்னு அங்கேயும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரமணாவும் இந்தியன் தாத்தாவையும் ரமணாவாலையும் இந்தியன் தாத்தாவாலையும் ஊழல தான் ஒழிக்க முடியல, தவிர அங்கேயும் கொசு ஒழிக்க முடியல. டே டே நிஜ வாழ்க்கையில் தான் கொசு ஒழிக்க முடியலன்னு சினிமாவிலையாவது கொசு ஒழிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நம்ம நாட்டுல நாளுக்கு நாள் பெருகிட்டே வருதுடா. நம்ம நாட்டுல என்ன சார் பண்ற? என்ன ஐடியா? போலாம் ஒரு தடவை சொல்கிறேன், அப்புறம் போடா. போயிடலாமா? போயிடலாமா? கொசுவே இல்லாத ஹில் ஸ்டேஷனுக்கு ஹனிமூன் போகிறாங்க. மாற்றி சொல்கிறாப்ல, கொசுவே இல்லாத ஹனிமூனுக்கு ஹில் ஸ்டேஷன். கொசுவே இல்லாத ஹில் ஸ்டேஷனுக்கு ஹனிமூனுக்கு போகிறாங்க.